இன்னைக்கு வீடியோல வந்து நான் saree draping ஓட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி saree drape பண்ணனும்ல நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அதுக்கு நான் தனியா 3 வீடியோ போட்டுருக்கேன். 2 வீடியோ வந்து வெறும் drapingக்கு மட்டும். இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி pleat பண்ணி iron பண்ணி அதை எப்படி drape பண்றது எல்லாமே காமிச்சிருப்பேன். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அதை போய் பாருங்க. இதுல வந்து வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம யூஸ்வலாக வந்து இன்ஸ்கர்ட்க்கு லெஃப்ட் சைடு தான் நாட் கட்டுவோம். ஆனால் அப்படி கட்டும் போது என்னாகும்னா நம்ம பார்டர் இங்கே பின்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த நாட் வந்து வெளியே தெரியும், அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால ரைட் சைடு நாட் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு முந்தானி தானே வரும், அதனால நம்மளுக்கு வந்து நாட் வெளியே தெரியாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எப்போவுமே சாரியோட என் சைடை வந்து நம்ம உள்ளே சொருகுவோம்ல, அதுக்கு முன்னாடி நாட் போட்டுட்டு சொருங்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சாரீ வந்து கலராமல் நல்லா டைட்டாக நிற்கும். சில பேர் வந்து இந்த நாட்டுக்கு பதிலாக பின் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பின் பண்ணால் வந்து இந்த மாதிரி பட்டு சாரியெல்லாம் இருந்தால் டேமேஜ் ஆகும் இல்லை, அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக நாட் போடுறதே நல்லது. இப்படி நாட் போட்டு சொருகிட்டிங்கன்னா நம்ம இழுத்தாலும் வராது, நல்லா டைட்டாக இருக்கும். சைடில் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மொதல் இந்த மாதிரி இதை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டா லைட்டாக அது க்ரியேட் ஆகும் ஸ்டெப்பு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண மடிப்பை அப்படியே எல்லாமே சேர்த்து பிடிச்சிட்டு இங்கே டைட்டாக ஒரு பின் பண்ண போகிறோம். இது ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த சைட் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக தெரியும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பின் பண்ணுறேன். நான் வந்து 3 தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு இன்னும் வேணுனாலும் வச்சுருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்கர்ட்டோடு குத்திடுங்க, அப்போ தான் டைட்டாக நிற்கும். இப்போது இதில் செகண்ட் மெத்தட் வந்து நம்ம இந்த சைடை கொஞ்சம் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு கையை இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு கிளாத்தை நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வேணுமோ இப்படி அடுக்கிட்டு இந்த பார்டரையும் சேர்த்து இந்த சைடில் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வழியாக அதை இழுத்து இப்படி வரும் கிளாத்து, இதை வந்து நம்ம திருப்பி இங்கே சொருகிற போகிறோம். ஆனால் மோஸ்ட்டாக இந்த மெத்தட் வந்து பட்டு சாரியை விட பூனம் சாரீ இல்லைன்னா அந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ் இருக்குல்ல அதில் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டு சாரிக்கு நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னேன்ல பின் பண்ண சொல்லி, அதுவே ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு பூனமோ இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட் சாரீ வச்சுருந்தீங்கன்னா இதை பண்ணலாம். திருப்பி இந்த கிளாத்து எல்லாம் நீங்கள் உள்ளே நீட்டாக சொருகிருங்க. சொருகிட்டால் நம்ம முந்தானி கவர் பண்ணிக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துடும். கீழே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்படி மொத்தமாக வச்சு உள்ளே சொருகாமல் இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. இங்கே இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சால் தான் கீழே நம்மளுக்கு அழகாக விழும், அதனால தான் இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுட்டு அப்படியே சொருகிறாதீங்க, ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அழகாக மடித்து வச்சுருப்போம், ஆனால் நம்ம உள்ளே சொருகும் போது கலைஞ்சிரும் எல்லாமே, அதனால் மறக்காமல் ஒரு பின் பண்ணிவிட்டு. இந்த பின் எப்படியோ வெளியே தெரிய போகிறது இல்லை, ஏன்னா நம்ம உள்ளே தானே சொருகுவோம், அதனால் சும்மா எப்படி வேணாலும் குத்திக்கலாம். இப்போ இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டேன், ஸ்டெப் ஸ்டெப்பாக அடிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இது உள்ளே சொருகிடலாம். பின் பண்ணும்போது எல்லா ஃப்ளீட்ஸும் சேர்த்து பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சாரீ டிராப்பிங் வீடியோவில் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டாங்க, ரைட் சைடில் இப்படி எக்ஸஸாக வரத வந்து என்ன பண்ணுறதுன்னு. நம்ம வந்து இந்த சைடு இப்படி முந்தானி மறைக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடு நம்ம என்ன பண்ணாலும் தெரியாது. அதனால் இப்படி எக்ஸஸாக இருக்கிறத வந்து இந்த இங்கே நல்லா நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு
அப்படியே இந்த எக்ஸஸ் அப்படியே பின்னாடி இழுத்து சோறிக்கிறேங்க. பின்னாடி இழுத்து இப்போ சைடில் சோறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மறைச்சிருந்தால உங்களுக்கு இந்த சைடு எதுவுமே தெரியாது. ஃப்ரண்ட்ல மட்டும் நீட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரி கட்டும் போது நம்ம பின் வந்து எங்க குத்துறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ வந்து சிங்கிள் பிளீட்க்கு நம்ம வந்து வேற இடத்துல குத்துவோம், நம்ம பிளீட் வச்சு குத்துறோம் இல்லையா, அதுக்கு வந்து வேற இடத்துல குத்த போறோம். அது ஏன்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி குத்திட்டா ரொம்ப இப்படி வந்துடும், அப்படி வந்தால் பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி இது வந்து இப்படி சைடாக வரணும், அந்த மாதிரி வச்சு இங்கே வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். ஷோல்டர் இங்கே இருக்குன்னா ஷோல்டருக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சு நம்ம குத்த போகிறோம். இப்போ பின் வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சைடில் வர மாதிரி நம்ம குத்திருக்கோம். அப்படி குத்துனனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கழுத்தொட்டி இப்படி நெருக்காமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து பிளீட்ஸ் வச்ச அப்புறம் எப்படி பின் குத்துறதுன்னு காமிக்கிறேன். நம்ம சிங்கிள் பிளீட்க்கு பண்ண மாதிரி நம்ம இதுக்கு வந்து பின்னாடி வந்து பின் பண்ணக்கூடாது, கரெக்டாக நம்ம ஷோல்டர் எங்கேயோ அங்கே தான் நம்ம பின் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு அழகாக நீட்டாக வந்துடும். நம்ம இப்படி சிங்கிள் பிளீட் வைக்கும் போது இது வந்து கலந்துட்டே இருக்கும், அதனால நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இது கலராமல் கரெக்டாக ஒரே பிளேஸில் நிற்கிறதுக்கு நம்ம எப்படி பின் பண்ணலான்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளீட் தான் எடுக்க போகிறோம். இதை வந்து கரெக்டாக முட்டிக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி கரெக்டாக சைடாகவும் விழுகணும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஃபஸ்ட் பிளீட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணி நம்ம செகண்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து அதிகமாக ப்ளீட் எடுக்காதீங்க, மேக்ஸிமம் மூணு எடுங்க, இல்லை ரெண்டு கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படி நான் வந்து மூணு ப்ளீட் எடுத்திருக்கேன். இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மூணு ப்ளீட்டையும் நம்ம இங்கே பின் பண்ண போகிறோம். பின் வந்து நம்ம இப்படி வெளியிலே குத்திக்கலாம், ஏன்னா நம்ம அதை கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி நம்ம டைட்டாக பின் குத்திக்கிட்டால் நம்மளுக்கு இப்படி சைடுலலாம் நல்லா வந்துடும், நம்மளும் இப்படி பிடிக்கும் போது அது கீழே விழுகாது, அழகாக இருக்கும் பார்க்கும். எப்போவுமே பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுருவீங்கல்ல, வச்சதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அதை கழட்டிக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா, நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு இங்கே பின் பண்ணும்போது இது வந்து கலரவோ இல்லை அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது, அப்போது வந்து நம்ம திருப்பி திருப்பி வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இப்படி ஒரு பின் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே பின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பின் எப்படி ஹைட் பண்ணி நான் உங்களுக்கு குத்துறது நான் காமிக்கிறேன். சம்டைம்ஸ் ஹெவியான சாரியெல்லாம் கட்டிட்டு பின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி பெண்டு தெரியும். ஸோ அப்படிலாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பின்னை வந்து ஹைட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. இதை விட்டுட்டு ப்ளவுஸோடு சேர்ந்து நம்ம இதை வந்து பின் பண்ண போகிறோம். எப்பவும் பின் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் நம்ம எடுத்துட்டு பின் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் தனியாகவும் பின் பண்ணிக்கோங்கன்னு, ஏன்னா இப்படிலாம் நம்ம பண்ணும்போது இது கலரை நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இது மட்டும் தனியாக பின் பண்ணோம்ல, இதை எடுத்துடலாம். அதாவது ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம வெறும் இதை மட்டும் பின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பின்னை நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து இங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி வந்து இங்கே எப்போவுமே தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி ஹைட் பண்ணி குத்திட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் பின் குத்துன தடையுமே தெரியாது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளீட்ஸில் வந்து ரெண்டு சைடுமே பார்டர் வர மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளீட்டில் இந்த சைடு பார்டர் தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்போம், ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி பேக் சைடில் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பார்டர் வர மாதிரி எப்படி ப்ளீட் வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கலாம்.
எப்பவுமே நம்ம வந்து இந்த சைடு இங்கே எண்ட் ஆகுற மாதிரி முடிப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீட்டை இந்த சைடு எண்ட் ஆகுற மாதிரி முடிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே பார்டர் வரும். யூஸ்வலாக வந்து நம்ம பார்டர் வந்து இந்த சைடு எண்ட் ஆகிற மாதிரி வைப்போம். ஏன் அப்படி வைக்கிறோன்னா அப்படி வச்சா தான் சாரீ இங்கே பின் பண்ணும்போது பார்டர் நம்மளுக்கு இந்த சைடு வரும். அதுக்காக தான் நம்ம அப்படி பின் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இப்படி ப்ளீட் பண்ணுறதுனால இங்கே பின் பண்ணால் நம்மளுக்கு பார்டர் வந்து வராது, இப்படி வந்துடும் இந்த சைடு. ஸோ அது அப்படி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, எல்லாமே நம்ம எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான். இந்த ஸ்டெப்பில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ப்ளீட் பண்ணிட்டோம்ல, பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்டர் இந்த சைடு எண்ட் ஆகுற மாதிரி இருக்குல்ல, அதை மடித்து இந்த சைடு எண்ட் ஆகுற மாதிரி ஒரு பின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும் அப்படி நம்ம மடித்து இங்கே பின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் பார்டர் வந்து எப்படி வரணுமோ அது வந்துடும். ஸோ வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல, வெறும் இந்த சைடில் பின் பண்ணும்போது மட்டும் அதை மடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பின் பண்ணிட்டா நம்மளுக்கு எப்பவும் போல் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு சைடும் பார்டர் வந்துடும், அவ்வளோதான்.